நாங்கள் நீங்கள் பீச்சில் விளையாடலாம், இங்கே வந்து மீன் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், மறுபடியும் போய் பீச்சில் விளையாடலாம். சின்ன நண்டுன்னு சொன்னாங்க இத்தனை நேரம். இது ஒரு எலும்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதா? பெசன் நகர் பீச்சில் மட்டும்தான் கிடைக்கும். கடித்தாலே மொறு மொறு மொறுன்னு இருக்கும். நான் இங்கே சென்னை வந்தேனா கண்டிப்பாக இங்கே பெசன் நகரில் ஜெனிஃபர் ஃபிஷ் ஃப்ரை சென்டருக்கு வருவேன். இங்கே வந்து இந்த எலிப்பூச்சி மறக்காமல் நான் சாப்பிடுவேன். நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். இதே எலிப்பூச்சியா? ஆமா ஆமா ஆமா. சின்ன நண்டுன்னு சொல்லலாமா? ஆ அதான் சின்ன நண்டு. நண்டு சொல்லலாம். ஆ இது பெரிய நண்டு. ஓ இது இங்க கடல்ல மட்டும் தான் கிடைக்குது? ஆமா ஆமா, வேற எங்கயும் கிடையாது. இந்த அலை வருதுல, அந்த அலையில வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மணல்ல வந்து சொருவுறதுதான் சின்ன நண்டு. ஆமா, அதுக்கு அப்புறம் தான் நம்ம குடிச்சு அந்த ஓடு மேல உள்ள ஓடு எல்லாம் கழிச்சு ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம இங்க எடுத்து வந்துட்டா இது இந்த எலும்போடு சாப்பிட்றதுனால ஒன்னாகாது. இது வந்து உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. நல்லது. இனிப்பூச்சியா? இந்த மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓடலாம் எடுத்துட்டு நாங்க நல்ல நாலஞ்சு தண்ணியில கழுவுவோம். ரெண்டு அந்த நாலஞ்சு அந்த கூட வச்சு கழுவிட்டு இதெல்லாம் இதெல்லாம் போட்டு வேக வேக வைட்டும் ஆரஞ்சு கலர். ஆமா ஆமா, இப்போ நம்ம மிளகாத்தூள் போடணும். ரொம்ப காரம் இல்லை, அளவான காரம். வீட்டிலே செய்கிற மசாலா, அந்த ஃப்ளேவர் தெரியுது. எண்ணெய் அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறாங்க, கல்லில் போட்டு தான் ரோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. மறக்காமல் நீங்கள் எல்லோரும் பெரிய நண்டு சாப்பிடுவீங்க, பட் இந்த சின்ன நண்டு கிளிப்பூச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளிப்பூச்சியா இலிப்பூச்சியா? அண்ணனை காட்டுங்க. என்ன பூச்சினா? ஆ இதுக்கு பேர் இலிப்பூச்சியா. ஸோ சின்ன நண்டுன்னு கேட்டால் இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு. கருவேப்பிலை, சீரகம், வரமிளகா, மிளகு, சோம்பு, இதெல்லாமே அரைச்சி இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காம்பினேஷன் சூப்பர். இந்த பிளேட் 60 ரூபா. கண்டிப்பாக இந்த குவாலிட்டிக்கு 60 ருபீஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது.
மறக்காமல் பெசன்ட் நகர் பீச் வந்தீங்கன்னா ஜெனிபர் ஃபிஷ் ஃப்ரை ஸ்டால் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே நீங்கள் பீச்சில் விளையாடலாம், இங்கே வந்து மீன் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், மறுபடியும் போய் பீச்சில் விளையாடலாம். நான் இந்த கடைக்கு ஒரு 4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஸோ அடுத்த ஐட்டம் ஃப்ரான்ஸ். இதுவும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், சேம் மசாலா. பட் ஆனால் இந்த ஃப்ரான்ஸ்க்கு உண்டான டேஸ்ட் இனிப்புத்தன்மை இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகல, காரம் இனிப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது. இந்த பிளேட்டுமே 60 ரூபா தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ரான்ஸ் இல்லை, மாடரேட்டான மீடியம் சைஸ் ஃப்ரான்ஸ் இங்கே கிடைக்குது. மறக்காமல் வந்தீங்கன்னா இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களில் ஒருவன் நான் கொங்குநாடு கடற்கஜன். டாடா பா பாய். என்ன நான் பேசுறேன்?